ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகக்கோப்பையானது வருகிற மே மாதம் இறுதி முதல் தொடங்க இருக்குது. அதற்கான அனைத்து அணிகளுமே ஒரு சிறப்பான முறையில் தயாராகி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே போல் அனைத்து அணிகளுமே உலகக்கோப்பைக்கான ஒரு தங்கள் அணியோட ஒரு புது ஜெர்சியை வந்து அறிமுகப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணியோட புது ஜெர்சியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த அறிமுக நிகழ்ச்சியில் வந்து யார் யாரெல்லாம் வந்து இந்த ஜெர்சி அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி, தற்போது உள்ள கேப்டன் விராட் கோலி, சீனியர் வீரரான அஜிங்கிய ரஹானே மற்றும் இளம் வீரரான பிருத்யூஷா இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அதே போல் பெண்கள் அணியிலிருந்து யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா, ஹர்மன் பிரீத் கவுர் வந்திருக்காங்க, அடுத்ததாக ஜேமியா ரோட்ரிக்ஸ் இவங்க எல்லாம் வந்து வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து இந்த உலகக்கோப்பைக்கான இந்திய அணியோட புது ஜெர்சியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஜெர்சியில் வந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, பழைய ஜெர்சியில் பார்த்தீங்க அப்படின்னா காலரில் வந்து ஆரஞ்சு கலர் இருக்கும். ஆனால் தற்போது இருக்க புது டிஷர்ட்டில் வந்து இந்த காலரில் வந்து ப்ளூ கலர் வச்சுருக்காங்க. அதே போல் இந்த ஜெர்சியோட கலர் வந்து கொஞ்சம் பழைய டிஷர்ட்டை விட கொஞ்சம் டார்க்கான ப்ளூ வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் டிஷர்ட் மற்றும் லோயர் இந்த ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டார்க்கான ப்ளூவும் பேக் சைடு வந்து லைட் ப்ளூவும் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஜெர்சியோட லெஃப்ட் சைடு செஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிசிசியோட லோகோ வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நிக் கம்பெனியோட லோகோ வந்து இருக்கு. அதே போல் சென்டர் ஆஃப் த ஜெர்சியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியோட ஸ்பான்சரான ஓப்போ இவங்களோட பேர் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அதே போல் இந்தியா அப்படிங்கிற நேம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த மாற்றங்கள் தான் தற்போது 2019 உலகக்கோப்பைக்கான புதிய ஜெர்சியாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஜெர்சி பார்க்கறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கு. அதே போல் இந்த ஜெர்சியில் இருக்க காலரில் பார்த்தீங்க அப்படின்னா 1983 உலகக்கோப்பை, 2007 T20 உலகக்கோப்பை, 2011 ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை, இந்த உலகக்கோப்பை போட்டிகள்லாம் இந்தியாவோட வெற்றி குறித்து அந்த காலரில் வந்து குறிக்கப்பட்டிருக்கு. இந்த டிஷர்ட் பற்றினா உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.